கல்லூரி மாணவர்களின் பிரச்சனையை தீர்க்கவும் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் போலீஸ் புரோ திட்டம் முதல் முறையாக கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோவை நவ இந்தியாவில் உள்ள தனியார் கல்லூரியில் தொடக்க விழா நடந்தது. போலீஸ் துணை கமிஷனர் சண்முகம் முன்னிலை வகித்தார். ராமகிருஷ்ணா கல்லூரி முதல்வர் சிவக்குமார் போலீஸ் புரோ லோகோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணனிடம் வழங்கி அறிமுகம் செய்தார். போலீஸ் நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் தலைமையில் 45 எஸ்ஐகள் போலீஸ் புரோ திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இதில் 85 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எஸ்ஐகள் மாதம் இருமுறை கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவர். முன்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு இருந்தது. இதில் இடம்பெற்ற போலீஸ் நண்பர்கள் சிலர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டனர். இதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு கலைக்கப்பட்டது. மாணவ மாணவியர் நலன் கருதி கோவை போலீசார் முதன் முதலாக போலீஸ் புரோ திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர். இது அனைத்து தரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது.